புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. புறவு புயல் காரணமாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கல்வராயன்மலை, சங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக கோமுகி அணை உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள சாலைகள் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் இரவு முதலே இடைவிடாது கனமழை பெய்தது. இதன் காரணமாக மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மழை பெய்தது. இதனால் குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், நெய்வேலி, திட்டக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தனுஷ்கோடி, பாம்பன் ஆகிய பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக ராமேஸ்வரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினா்.